நண்பர்களே, நேயர்களே, வணக்கம். இப்போ இந்த அக்குபஞ்சர் என்று சொன்னாலே, அக்குபஞ்சர் இந்த மாக்ஸி குவஸ்டின் என்ற பொருள். இது வந்து சைனாவில் வந்து அக்குபஞ்சர் சொன்னாலே அக்குபஞ்சர் இங்கிலீஷியோ மாக்ஸா தெரப்பி மாக்ஸி குவஸ்டின் என்ற பொருள். இந்த மாக்ஸா தெரப்பி அப்படின்னு சொன்னால் இந்த சூடு செய்தல் என்ற பொருள். அந்த சூடு செய்தல் சொன்னால் இது பார்த்தீங்களா, இது வந்து மாக்ஸா ரோல். இந்த மாக்ஸா ரோல் இங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து பத்த வச்சு நீங்கள் வந்து எந்த புள்ளி வைக்கணும், அந்த சூடு வைக்கணும், சுற்றக்கூடாது, சூடுபடுத்த வேண்டும். ஸோ இதில் வந்து இந்த மாக்ஸாக்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னால், ஆர்டிமிசியா வல்காரிஸ் அப்படிங்கிற ஒரு மூலிகை பொருள் இருக்கு. அந்த ஆர்டிமிசியா வல்காரிஸ் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை, மரிக்குழந்தை தான். மரிக்குழந்தை வந்து நல்ல உலர வச்சு இதில் வச்சுருக்காங்க. இதை சூடுபடுத்தி இந்த ரென் எயிட் இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ரென் எயிட் தொப்புள். இந்த தொப்புளில் வந்து இதை வந்து இப்படியே சூடுபடுத்தணும், சுற்றக்கூடாது, சூடுபடுத்தணும். இப்படி சூடுபடுத்துறதுனால இப்படி சூடுபடுத்தி எடுத்துக்கணும். அவங்க தாங்குற அளவுக்கு சூடுபடி எடுக்கிறதுனால இதில் வந்து எவ்வளோ பெரிய டயரியாக இருந்தாலும் சரிதான், அந்த வயிற்றுப்போக்கு எவ்வளோ பெரிய வயிற்றுப்போக்கு இருந்தாலும் சரியாக போயிடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இது வந்து இன்டைரக்ட் மாக்ஸான் இருக்குது. இன்டைரக்ட் மாக்ஸானாக்க இஞ்சி இருக்கு இல்லையா, சிஞ்சையோ ஹார்லிக்கையோ பேப்பர் திக்னஸுக்கு ஸ்லைஸ் பண்ணிக்கணும். அதை வந்து தொப்புளில் வச்சுட்டு அதை நீங்கள் வந்து தொப்புளோட சூடுபடுத்துகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வயிற்றுப்போக்கு சரியாக போயிடும். வயிறு சம்மந்தப்பட்ட டைஜஸ்டிவ் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களும் வந்து சரியாக போயிடும். இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல் நீங்கள் செஞ்சுக்கலாம், அதை சுட்டு பழுத்திடக்கூடாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் என்னுடைய மாணவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் சார், ஒரு குட் நியூஸ் சார் சொன்னார். என்ன குட் நியூஸ்ன்னு சொன்னால், என்னுடைய அப்பாவுக்கு வந்து நிறைய வயிற்றுப்போக்கு இருந்துச்சு சார், நான் மாக்ஸா காட்டி சரியாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாக்ஸர் வந்து உங்களுக்கு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சொன்னார், சார் தப்பணைக்காதீங்க சார், எங்கள் அப்பா சுருட்டு சாப்பிடுவார், அந்த சுருட்டு எடுத்து நான் வந்து அந்த இதை சூடுபடுத்தி நான் அதே சரியாக போயிடுச்சுதான் சொன்னேன். இந்த மாக்ஸா காட்டையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும்னா, இன்ஹேல் பண்ணும் இந்த இதை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து லங்ஸ் சரியாகும். லங் சரியாக பண்ணால் ராஜகிரி சரியாக போகும். அந்த கான்செப்ட் தான் பண்ணுறோம். அதில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கு இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுத்து நீங்கள் கூட நீங்கள் வந்து மாக்ஸா காட்டிங்கன்னா வயிற்றுப்போக்கு சரியாக போயிடும், வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும். இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு அனுப்பிவிங்க. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த வீடியோவில். கைவழிக்கிறேன். இந்த ரென் எயிட் அப்படிங்கிறது வந்து இந்த தொப்புள் தான் ரென் எயிட்னு சொல்கிறோம். இதில் வந்து மாக்ஸா டைரக்ட் மாக்ஸா அல்லது இன்டைரக்ட் மாக்ஸா காட்டினாக்க ஹோமா ஸ்டேஜில் இருக்காங்க இல்லையா, அவங்கள அந்த ஹோமாவில் வந்து வெளில வரத்துக்கு உதவி புரியும். இதில் வந்து பண்ணுறதுனால, அதாவது ஆக்சிடென்ட்னாலே ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஹோமா சேர்ச்சி போயிடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த நண்பர்கள் நேசம் நேயர்களை வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தொடக்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும், முடி திக்காக இருக்கும், பல பலன் இருக்கும், டேண்ட்ரப் வந்து போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு, இதை வந்து ஆளுகிற ஷாம்பு, இதை பயன்படுத்துறதுனால முடிப்பும் பளபளப்பாக இருக்கும், டேண்ட்ரப் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உருவையை தடுக்கும். அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் ஹென்னா பவுடர், இதை வந்து நீங்கள் பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்சதுமே தெரியாது, 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கவழி பின்னலையுமே கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேசம் மூலமாக 4 புத்தகங்கள் எழுதியிருக்கோம். இது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் அக்குபஞ்சரை பற்றி A to Z இருக்கும். அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குபஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இன்னும் 2 பார்த்தீங்கன்னா அனாடமி பிசியாலஜி, இன்னொன்று வந்து கேள்விப்பதில். இது 4 புத்தகங்களை வாங்கி நீங்கள் உங்களுடைய அறிவாற்றலை வளர்க்கப்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த வீடியோ.